அளவுக்கு நான் அப்டேட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, விஸ்வல் ஸ்டுடியோ கோடை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சார் நீங்கள் விஎஸ் கோடை சூஸ் பண்ணீங்க? என் தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க இல்லை அந்த கம்பெனியில்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இது மட்டும் நிறைய ஐடி இருக்குது, பைச்சாம் இருக்குது, அந்த மட்டும் எக்லிப்ஸ் இருக்குது. இப்போ ஜாவானி சூஸ் பண்ணனா எக்லிப்ஸ் இருக்குது, பைத்தான்னா பைச்சாம் இருக்குது, இந்த மட்டும் அட்டாமுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது, நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக. விஸ்வல் ஸ்டுடியோங்கிறது நீ மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், நீ எந்த லாங்குவேஜ்னாலும் இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம், உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் தி நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ் கோட் வச்சு தான் சொல்லி கொடுத்துருப்பான், புரிஞ்சா? அதையே நம்ம ஒரு கம்பெனியில் நீ ப்ராஜெக்ட் பண்ணுறதே இதை வச்சு தான் பண்ணுவேன். அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அதை வச்சு பண்ணக்கூடாதா? கம்பெனியில் நான் எப்படி இதை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண போகிறேன், அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதை வச்சு நான் டெவலப் பண்ணேன்னா உள்ளே போகிறப்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, எனக்கு டச்சில் இருப்பேன் நல்லா, புரிஞ்சா? நான் ஏன் இதை சூஸ் பண்ணிட்டேன். சூப்பர் சார், இதை எப்படி சார் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, கூகுளில் போயிட்டு விஎஸ் கோடு அப்படின்னு டவுன்லோட் கிளிக் பண்ணி இந்த லிங்க் வருதா, ஃபர்ஸ்ட் லிங்க் வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண டைமே இதில் யார் மேக், நான் ஓஎஸ் ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறேன் சார், மேக் யூஸ் பண்ணுறேன்னு யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஓகே, விண்டோஸ்னா இதுக்கு மேலே போயிட்டு விண்டோஸ்க்கு மேலே கிளிக் மட்டும் பண்ணுங்களேன், அதுவே டவுன்லோட் ஆகும். பண்ணுங்க, பண்ணிங்களாமா? வருதா? நீங்கள் டவுன்லோட் ஆகுதா? சும்மா இந்த விண்டோஸ் மேலே கிளிக் மட்டும் பண்ணுங்க, இங்கே பாருங்க மேலே டவுன்லோட் ஆகும் பாருங்க, டவுன்லோட் ஆகுதா எனக்கு மேலே? எத்தனை எம்பி? ஒரு 93 MB, 93 MB தான். டக்கு டக்கு டவுன்லோட் ஆயிரும், டவுன்லோட் ஆயிடுச்சா? டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, சரிங்களா? இப்போ நானும் டவுன்லோட் பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, சும்மா அது வரைக்கும் போயிட்டு நான் நிப்பாட்டி கொண்டு வந்துடுறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சு? எல்லாருக்கும் ஆயிடுச்சா? சூப்பர், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. பாருங்க, என்கிட்ட ஆல்ரெடி லைவ்ல போய்கிட்டு இருக்கு, இருந்து நீ டவுன்லோட் பண்றேன்னு கேக்குது. ஓகே, அதை போய் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்களேன். என்ன கேக்குது? இந்த மாட்டம் கேக்குதாப்பா? ஓகே, ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட், குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து கிரியேட்ட டெஸ்க்டாப் ஐக்கானை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் போய் ஒவ்வொரு தடவை சர்ச்சில் போயிட்டு விஎஸ் கோட் டைப் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே இப்படி இருக்கும். இந்த மாட்டம் உங்களுக்கு வெளியில் இப்படி வந்துடும், இந்த வந்திருக்கா எனக்கு, இதை டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த டெஸ்க்டாப் கிரியேட்ட டெஸ்க்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த இன்ஸ்டாலை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும், அவ்வளோதான். புரிஞ்சா? கொடுங்க பாப்போம், கொடுங்க. இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லி, இல்லை செட்டப் வா சக்சஸ்ஃபுல்லி வந்திருக்கா? இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கா? எது டவுட்னா சொல்லுங்க, நான் நேரில் வந்து பார்க்குறேன். எது வந்துருச்சா? சூப்பர்ப்பா. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த லோகோ உங்களுக்கு கீழே காட்டியிருக்க பாருங்க டெஸ்க்டாப்ல, அது டபுள் கிளிக் பண்ணுங்களேன், ஓப்பன் ஆகுது. பிளாக்காக இப்படி மட்டும் வரும், இது வந்து எனக்கு கோடிங் இப்படி வருது, உங்களுக்கு பிளாக்காக எம்டியாக வரும், வருதா? அவ்வளோதான். உங்களுக்கு என்னம்மா வரலையா?
உங்களுக்கு அப்டேட்டட் பண்ண சிலபஸ் உங்களுக்கு நான் அனுப்புறேன் சரிங்களா, அது காமன் குரூப்ல ஷேர் பண்றேன். அதுல ஜாவாக்கு வந்து வேற மாட்டம் வரும், அது அவங்க தருவாங்க, உங்களுக்கு போஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. இது வந்து பைத்தான் பேஸ் பண்ணி பின்னாடி வரும், ஃப்ரண்ட் எண்ட் ஓகே, பேக் எண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும், பாத்துக்கோங்க நீங்க. என்னமா சீப் வருதாமா, அது ஹேங் ஆகுதா இல்ல என்ன ப்ராப்ளம்? ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயிடுச்சாமா, வந்துருச்சா, ஓப்பன் பண்ணிட்டீங்களா? சரி கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அப்படி மாட்டோம் வரும் சரிங்களா. எப்பயுமே ஒரு ஃபோல்டர் ஒன்று தனியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், நல்லா கவனிங்க. உங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், எங்கனாலும் போய் கிரியேட் பண்ணுங்கள். சி டிரைவை தவிர இ ஏதாவது வேறு எதுலையாவது கூட போய் பண்ணுங்கள் சரிங்களா. சி டிரைவில் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் ஓஏ சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். வேற டி இ எதுலயாவது போயிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஜுகுன் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. நான் கரெக்டா சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டீங்களா ஜுகுன் சொல்லிட்டு, அந்த ஜுகுன் அகாடமிக்கு அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. ஜுகுன்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு HTML பிராக்டிஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. HTML பிராக்டிஸ் பாருங்க, HTML பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ இது இப்போ இந்த ஃபோல்டரை தான் நீங்கள் விஎஸ் கோடுக்குள்ள கொண்டு வரணும் சரிங்களா. அது எப்படி சார் அப்படின்னா, உங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு கார்னர் பாருங்களேன், இங்கே பாருங்க ஸ்கிரீன் பாருங்க, ஃபைல்னு இருக்கா பின்னாடி. என்னமாச்சு நந்தினி, அவங்க இதில் பண்ணுறீங்களா? அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க, அதுக்குள்ள ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்க ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கல்ல HTML பிராக்டிஸ்னு, அந்த இடத்துக்கு போங்க. இப்போ நான் எனக்கு எங்கே இருக்குன்னா ஜுகுன் அகாடமி, அதில் பேட்ச் மார்ச் பேட்ச், மார்ச் வீக்கெண்ட் பேட்ச்ல HTML பிராக்டிஸ் இங்கே இருக்காங்க பாருங்களேன் கைஸ். லைட்டாக அப்படி மேலே கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க, லைட்டாக மேலே கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. அப் இந்த லெஃப்ட் சைடில் இப்படி வரணும், HTML பிராக்டிஸ் இந்த மாட்டம் வரணும். வந்திருக்கா, வரலைன்னா கேளுங்க, நான் வந்து பார்க்குறேன். இதுதான் கரெக்டு, ப்ரொஃபஷனலாக பண்ணுறது இதுதான். வருதா எல்லாருக்கும், வருதாமா உங்களுக்கு? நந்தினி வந்துருச்சாமா, வரலையா? அவங்க கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க, வருதாங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு
உங்களுக்கு வந்துருச்சாப்பா பிரசாத். உங்களுக்கு வந்துருச்சாவா? வந்துருச்சாப்பா. இப்போ தெரியுது இல்லை எப்படி பண்ணணும், அந்த லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்துடும். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல், எது நான் கம்பெனியில் இப்படி தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்காக தான் சொல்லித்தரேன். இப்போ இதில் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், இப்போ ஹஸ்டிஎம்எல்க்கு போயிடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா ஹஸ்டிஎம்எல்னா என்ன, ஓகே, அது எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க, அதை எப்படி கிரியேட் பண்ணி எப்படி கோடிங் போடுறதுங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் ஹஸ்டிஎம்எல் நோட் பண்ணிக்கோங்க. What is HTML? உங்களுக்கு சிலபஸ், உங்களுக்கு சிலபஸ் அனுப்பிச்சிருக்கேன்ப்பா சரிங்களா, குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க HTMLனா, அதோட ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, ஸ்பெல் தெரியலன்னா இங்க பாத்துக்கோங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதுதான் அதோட ஸ்பெல்லிங், பாத்துக்கோங்க சரிங்களா. சரி சார், HTMLனா சொல்லிட்டீங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் எதுக்காக இதை யூஸ் பண்றோம், why we use HTML நோட் பண்ணிக்கோங்க, why we use HTML, why we use HTML அப்படினா for creating a web pages, for creating a web pages. அது என்ன சார் for creating a web pagesனா, web pagesனா என்ன சார் அப்படினா, நீங்க உங்க வெப்சைட்லாம் போய் பாக்குறீங்கல்ல, ஓகே, ஏதாவது வெப்சைட் புக் மை ஷோ வெப்சைட்டு, உங்கள் காலேஜ் வெப்சைட்டு, அது இதுன்னு ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அது இதுன்னு பார்க்குறீங்கல்ல, அதுதான் வெப்சைட்டு. அதில் ஒவ்வொரு பேஜையுமே வெப் பேஜ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்களேன், டிஎன்எஸ்டிசி, இந்த இது ஊருக்கே தெரியும், ஆதிகாலத்துலேருந்து இருக்குது வெப்சைட்டு. கவர்மெண்ட் டிக்கெட் புக் பண்ணுறது இது வந்து ஒரு வெப் பேஜ். ஓகே, இது ஃபஸ்ட்டு பேஜாக என்னன்னு சொல்லுவேன், ஃபஸ்ட்டு பேஜா லேண்டிங் பேஜ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் போய் நான் வந்து இந்த அபவுட் அஸை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டே இன்னொரு பேஜ் வருதா, இது ஒரு வெப் பேஜ். ஓகே, இதுக்கு பேர் என்னது, அபவுட் அஸ் பேஜ். இப்போ டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன், இன்னொரு பேஜ் வருதா, அது ஒரு வெப் பேஜ், புரியுதா. அப்போ இந்த மாட்ட வெப்சைட்டில் இந்த மாட்ட வெப் பேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னது, HTML. அதனால தான் ஃபார் கிரியே, வை வி யூஸ் HTML ஃபார் கிரியேட்டிங் எ வெப் பேஜஸ். அதுக்காக டவுட் இருக்கா, டவுட் இருக்கா, HTMLனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஓகே, இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். இது மட்டும் தியரிட்டிக்கலாக நீங்கள் நிறையா பண்ணணும்னா ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே வரும். ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ அப்போ HTMLனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இதை பற்றி நீங்கள் HTMLலை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும், கூகுளில் ஃப்ரீ டைமில் வாட் இஸ் HTML அப்படின்னு போடுங்க, இல்லை HTML விக்கி அப்படின்னு போடுங்க. விக்கினா விக்கிபீடியான்னு போட்டிங்கன்னா அது எப்போ யாரை கண்டுபிடிச்சா, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, அவருக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்கு எல்லாமே அதில் தெரியும். ஓகே, அது எதுக்காக பண்ணாங்கன்னு நிறைய டீட்டெயில் இருக்கும், தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, நமக்கு அது இங்கே தேவை கிடையாது, நமக்கு ப்ராக்டிக்கலாக தான் போகிறோம். சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, HTML தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி சார் நீங்கள் கொண்டு வர்றது அப்படின்னா,
கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைல் எப்படி சார் கிரியேட் பண்ணுறது? இங்கே நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க, ஸ்க்ரீன் பாருங்கள், அப்புறம் பண்ணுங்கள். இங்கே இந்த இதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நியூ ஃபைல் ஐக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாட்டம் வரும். எப்பயுமே ஃபஸ்ட்டு பேஜு, ஓகே, நான் இந்த நேம் தான் கொடுக்கணும், இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுத்து என்ட்ரா பண்ணுங்க. இந்த மாட்டம் ஒன்று கிரியேட்டாக இருக்கும், பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஸ்மால் லெட்டர், எவ்ரி திங் இட்ஸ் ஸ்மால் லெட்டர் தான், index.html. வருதா? வந்துருச்சுன்னா சொல்லுங்க, வரலனாலும் சொல்லுங்க. பண்ணிட்டீங்களா? index.html. எதுக்கு சார் இண்டெக்ஸுங்கிற நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா, எப்பயுமே நீ அமெரிக்காவில் ஒர்க் பண்ணாலும் சரி, அண்டர்டேக்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நேமு இண்டெக்ஸ் தான் இருக்கணும். புரிஞ்சா? அது ஏன் இருக்குங்கிறத நான் பின்னாடி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர பேஜ்லாம் நீங்கள் என்ன நேம் எல்லாம் கொடுத்துக்கோங்க. சரி சார், அப்போ இந்த டாட் கஸ்டமருங்கிறது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, உன்னை நான் கூப்பிடணும், உன் பேரை சொல்லி தான் நான் கூப்பிடுவேன், ஏன்னா அதுவும் அடையாளம். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த இந்த இது என்ன ஃபைலுங்கிறதுக்கு நான் எப்படி சொல்லி, எனக்கு இது உண்மையிலே கஸ்டமர் ஃபைலாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதுக்குரிய அடையாளம் தான் இந்த டாட் கஸ்டமர். அப்போ அந்த அப்போ அந்த ப்ரௌசர் என்ன பண்ணோம்னா, டே இவன் டாட் கஸ்டமர் இவன் ஹஸ்டிஎம்எல்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்போ டாட் கஸ்டமருங்கிறது எக்ஸ்டென்ஷன், நோட் பண்ணுங்க, டாட் கஸ்டமர் ஒரு ஐபன் போட்டு extension, this is a HTML extension. okay va pandingla extension na enadhu adayalam okay HTML oda extension enadhu solunga ஹஸ்டிஎம்எல்லோட எக்ஸ்டென்ஷன் சொன்னால் என்ன சொல்லணும்? டாட் ஹெச்டிஎம்எல் சொல்லணும், அவ்வளோதான். இப்போ சிஎஸ்எஸ்க்கு மாறும், ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு மாறும், பைத்தானுக்கு மாறும், ஜாவாக்கு மாறும். புரிஞ்சா? சூப்பர். ஸோ இப்போ எப்படி ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும், ஹெச்டிஎம்எல் பேஜ்னு யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை இல்லை, சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு லைன் கோடிங் என்னன்னா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு லெஸ் தென் சிம்பிள் போட்டிங்கனாலே அங்கே வரும், இப்படி டாட் டைப் பண்ணு, அதை கர்சரை இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். பண்ணுங்கள் பாப்போம், ஒரு லெஸ் தென் சிம்பிள் மட்டும் போடுங்க ஃபஸ்ட்டு. இன்டர்வியூலலாம் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான், இது தெரிஞ்சாதான், பேஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் டக்கு டக்குன்னு சொல்லித்தரேன். வந்துருச்சா இதே மாட்டம்? வந்துருச்சா பிரசாத்? சூப்பர். இது என்ன சார் டாக் டைப் கஸ்டமர்ங்கிறது என்னன்னா, நீங்கள் ஹெச்டிஎம்எல் 5 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, நோட்டில் எழுதுங்க அதை. ஓகே, ஐ ஆம் யூஸிங் ஹெச்டிஎம்எல் 5, இல்லைனா வி ஆர் யூஸிங் ஹெச்டிஎம்எல் 5 வெர்ஷன், ஹெச்டிஎம்எல் 5 வெர்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன் சார் ஹெச்டிஎம்எல் 5 யூஸ் பண்ணுறோம், 8 யூஸ் பண்ணலாம்ல, 4 யூஸ் பண்ணலாம்ல? 8லாம் கிடையாது, ஹெச்டிஎம்எல் 5 தான் இருக்குது இப்போதைக்கு. 4 யூஸ் பண்ணலாம்ல? 4ம் கிடையாது, கரெக்டாக என்ன இருக்கோ அதான் யூஸ் பண்ண முடியும். ஓகே சார், அப்போ ஹெச்டிஎம்எல் 5 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சாட்சி? நீங்கள் வாயில் தான் சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது? அதுக்கு தான் இந்த டாக் டைப் போட்டிருக்கேன். டாக் டைப் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன், நார்மல் வெர்ஷன் சார். அப்போ டாக் டைப் போடுறதுனால எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இது எல்லா ப்ரௌசர்லையுமே சப்போர்ட் ஆகும். ஓகே, அதுக்காக தான் ஹெச்டிஎம்எல் 5 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? இல்லைனா பாதி ப்ரௌசரில் எடுக்காமல் போயிடும், உங்கள் டிசைன் சிஸ்டமே எடுக்காமல் போயிடும். ஓகே, அப்போ டாக் டைப்புங்கிறது என்னது? வாட் இஸ் டாக் டைப்? நோட்டில் எழுதுங்க. இன்டர்வியூ க்வெஸ்சன், இட் இஸ் எ டிக்ளரேஷன் ஆஃப் ஹெச்டிஎம்எல் 5 டாக்குமெண்ட். இட் இஸ் எ டிக்ளரேஷன் ஆஃப் ஹெச்டிஎம்எல் 5 டாக்குமெண்ட். அப்போ வாட் இஸ் டாக் டைப்னு இன்டர்வியூவில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? It is a declaration of HTML 5 document. HTML 5 document. Note பண்ணிங்களா? அழகா step by step note பண்ணிடுவாங்க. Okay. உங்களுக்கு entry question இதுலேயே வந்துடும். Okay. சரி சார், டாக் டைப் எதுக்கு போட்டான் சொல்லுங்கப்பா, எதுக்கு நான் டாக் டைப் போட்டேன்? HTML 5ங்கிறதுக்குரிய அடையாளம் இதுதான். ஓகே, அப்போ டாக் டைப்புங்கிறது என்னது? இட் இஸ் ஏ டிக்ளரேஷன் ஆஃப் HTML 5 டாக்குமெண்ட். டக்கு டக்குன்னு சொல்லணும் ஆன்சர், சரிங்களா? புரியுதுல? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். சரி சார், இந்த டாக் டைப் போட்டிங்க, இது ஸ்மால் லெட்டரா அப்படிலாம்? இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் நீங்கள் போட்டுக்கோங்க. இது கேப்ஸும் எடுக்கும், ஸ்மால் எடுக்கும். இது வந்து கே சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கே சென்சிட்டிவ்னா என்னது? எது எப்படி யூஸ் பண்ணாலும், அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ், எது யூஸ் பண்ணாலும் சப்போர்ட் ஆகும், சரிங்களா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி காமனாக என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா?
ஸ்மால் லெட்டராகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் லைன் நான் போட்டேன், ஓகே. இது ஏன் சார் டாக்குமெண்ட் சொன்னீங்களே, ஹஸ்டிஎம்எல்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட், பிடிஎஃப்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட், வேர்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட், ஏன்? ஏன்னா நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் டபுள் கிளிக் பண்ணால் தானே ஓப்பன் ஆகும், பிடிஎஃப் டபுள் கிளிக் பண்ணால் தானே ஓப்பன் ஆகும். அந்த மாட்டம் இந்த ஹஸ்டிஎம்எல் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் ரன் ஆகும், ஓகே. நார்மலாக நான் சொல்கிறேன், அது ஒரு டாக்குமெண்ட்டாக தான் எடுத்துக்கும், சரிங்களா? இது ஒன்று. அப்போ டாக்குமெண்ட்னா என்ன தெரிஞ்சிருச்சு, டாக் டைப் ஹஸ்டிஎம்எல்ங்கிறது எதுக்கு போட்டாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து தான் இப்படி லெஸ் தென் போட்டு ஹஸ்டிஎம்எல் போட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் 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 பாருங்கள், இப்படி லெஸ் தென் சிம்பிள் போடுங்க. ஹஸ்டிஎம்எல் போட்டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிங்கனாலே கூடயே ஒரு ஒட்டிக்கிட்டு வரும், அப்படி ஒரு என்டர்மெண்ட் அமைக்குங்க, இந்த ஃபார்மெட்டில் வந்துடும், பண்ணுங்கள். வருதா? வருதா? அதாவது இதை வந்து டாக்னு சொல்லுவாங்க. இப்போ டாக் டைப்புங்கிறது ஒரு டாக், அதே மாட்டா இது வந்து ஹஸ்டிஎம்எல் டாக், இது வந்து க்ளோசிங் டாக்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தா க்ளோசிங் டாக்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? நோட் அழகாக எழுதுங்க. இது வந்து ரூட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேரண்ட் எலமெண்ட், ரூட் ஆர் பேரண்ட் எலமெண்ட். இந்த டாக் எழுதி ரூட் ஆர் பேரண்ட் எலமெண்ட். ரூட் அப்படி இல்லைன்னா பேரண்ட் எலமெண்ட். எலமெண்ட்னா என்ன சார்? இன்டர்வியூ க்வெஸ்சன். வாட் இஸ் எலமெண்ட்? கீழே எழுதிக்கோங்க. எலமெண்ட்னா என்ன சார்? இன்டர்வியூ க்வெஸ்சன். ஓபனிங் டாக் தட் அங்க நல்லா கவனிங்களே, எந்த டாகுக்கெல்லாம் ஓபனிங் டாக் இருக்கணும், க்ளோசிங் டாக் இருக்கணும், அந்த டாக் will be called எலமெண்ட். ஓபனிங் டாக் ஆர் க்ளோசிங் டாக் அப்படின்னு போட்டுட்டு த டாக் will be called என்னது? எலமெண்ட். இப்போ டாக் டைப்புங்கிறது எலமெண்ட்டு, நான் கேட்குறேன் இது கரெக்டா சொல்லுங்க. இல்லை, ஏன்? ஏன்னா அதுக்கு ஒரு டாக் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு க்ளோஸே கிடையாது. இப்போ ஹஸ்டிஎம்எல்ங்கிறது நான் எலமெண்ட்டுன்னு சொல்கிறேன், ஏன்? ஏன்னா அதுக்கு ஓப்பனிங் இருக்கு, க்ளோசிங் இருக்கு, அதனால தான் எலமெண்ட்டுன்னு சொல்கிறேன். புரிஞ்சா கைஸ்? புரியுதுல? நோட் பண்ணிட்டீங்களா? இது ஏன் சார் ரூட் இல்லைனா பேரண்ட்னு எலமெண்ட்னு சொல்கிறீங்க? இது ஒரு ஸ்பெஷல் நேம், இதுதான் ஸ்டார்டிங்கு, இதுக்குள்ளே தான் நீங்கள் கோடிங்கே போடணும், பார்த்துக்கோங்க மனசில், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஒரு என்ட்ராமிக்கு, இந்த ஹஸ்டிஎம்எல்க்கு அப்புறம் இப்படி என்ட்ராமிக்கு, அடுத்து இப்படி ஹெட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது ஒன்று வரும், அதுக்கப்புறம் இப்படி என்ட்ராமிக்குங்க, பண்ணுங்க. கடைசியில் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எப்படி பண்ணோம்ட்டு, வீட்டில் போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வரப்ப அதை கொண்டு வாங்க. புரிஞ்சாப்பா? சரி சார், இது என்ன சார் ஹெட்னா? என்னன்னா இன்ஃபர்மேஷன் எலமெண்ட், அப்படி இல்லைன்னா டேக் அப்படி எழுதிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டேக், அப்படி இல்லைன்னா எலமெண்ட், ரெண்டு நாள் ஒன்று தான். இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ இந்த இது என்ன சார் இன்ஃபர்மேஷன்? நான் புரியலையே. ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போங்களேன், இப்போ கூகுள்லேயே நான் பண்ணி காட்டுறேன். ஏதோ இப்போ இந்த ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகே. இந்த வெப்சைட்டுக்கு மேலே பாருங்களேன், இப்படி டிஎன்எஸ் சீசன் இருக்கா, ஓகே. இது இந்த வெப்சைட்டுக்குரிய அந்த ஒரு லோகமான செட் பண்ணி வச்சுருக்காண்ணா. இதான் எப்படி சார் பண்ணுறான் அப்படின்னா, இது எல்லாமே இந்த ஹெட்டருக்குள்ளே தான் பண்ணுவான், இந்த ஹெட்டுங்கிற டாகுக்குள்ளே தான் பண்ணுவான். ஏன்னா உங்களோட வெப்பேஜுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே தான் நீங்கள் போடணும், சரிங்களா? அப்போ எனக்கும் அதே மாட்டோம் ஒரு நேம் வரணும் அப்படின்னா டைட்டில் போடுங்க, இதுக்குள்ளே டைட்டில் இப்படி போட்டு இந்த டைட்டிலுக்குள்ளே உங்கள் பேரை கொடுங்க. மொதல் மொதல் பண்ணுறனால உங்கள் பேரை கொடுங்க, நான் விக்னேஷ்னு சொல்லி என் பேரை கொடுக்குறேன், ஓகே, கொடுங்க பார்ப்போம். அப்போ டைட்டிலுங்கிறது என்னது? வெப் டு செட் அ வெப் பேஜ் டைட்டில், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வெப் பேஜுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணோம்னா இப்படி தான் கொடுக்கணும், ஹெட்டுக்குள்ள டைட்டில்னு சொல்லி ஒரு டேக் போட்டு கொடுக்கணும். ஓகேவா? சரி, இதை எதுக்கு சார் யூஸ் பண்ணுறான் சொல்லுங்கள் பாப்பா. டைட்டில் டேக் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? இங்கே நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு அவுட்புட்டில் இந்த மாட்டம் எனக்கு மேலே இப்படி வரும், புரிஞ்சா? ஓகே, ஒரு இப்படி தான் இப்போ நீங்கள் படிக்கிறத எதுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்களா, அவ்வளோதான். சரி சார், அடுத்து இந்த ஹெட்டுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரமைக்கு பாடி டேக்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள் பாப்பா, பாடின்னு சொல்லிட்டு போட்டேன்.
ஆடிங்கிறது என்னன்னா அவுட்புட் டேக், அவுட்புட் எலமெண்ட் கூட போட்டுக்கோங்க, அவுட்புட் எலமெண்ட் அப்படி இல்லைன்னா அவுட்புட் டேக், அவுட்புட் கண்டென்ட் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். அவுட்புட் கண்டென்ட் டேக் இல்லைன்னா அவுட்புட் கண்டென்ட் எலமெண்ட். ஓகே குட். சோ இந்த பாடி டாக்ல என்னன்னா, இப்ப நீங்க எந்த ஒரு இந்த மாதிரி உள்ள வெப்சைட் டிசைன்லாம் வரல, இந்த டிசைன் எல்லாமே நீங்க பாடி டாக்குக்குள்ள தான் நீங்க கோட் எழுதணும். அப்பனாதான் உங்களுக்கு வந்து அவுட்புட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும், புரிஞ்சா? அப்ப பாடி டாக்குக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, சோ இப்ப இந்த பாடி டாக்குக்குள்ள நாம் சரி டைப் பண்ணா ரிஃப்ளெக்ட் ஆகுமானா? ஆகும், அப்படி பண்ணக்கூடாது, அது ரூல் கிடையாது. அதுக்கு அதுக்குன்னு ஒரு டேக் இருக்கு, அதுதான் ஹெட்டிங் டாக்ஸ் சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க, ஹெட்டிங் டாக்ஸ், ஹெட்டிங் டாக்ஸ், ஒரு ஹெட்டிங் எழுதுங்க. ஹெட்டிங் டாக்ஸ் வந்து H1 டு H6 வரைக்கும் தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, H1 கமா H2 கமா H3 கமா H4 கமா H5 கமா H6 எழுதுங்க. அழகா இந்த டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஒரு ஹெட்டிங் செட் பண்றதா இருந்தா. H1 ல இருந்து H6 வரைக்கும். இப்ப நான் H1 இப்படி யூஸ் பண்றேன், இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எலமெண்ட், ஏன்னா ஓப்பனிங் இருக்கு க்ளோசிங் இருக்கு. அங்க அப்படியே டைப் பண்ணுங்க சும்மா, வெல்கம் டு ஜுகுன் அகாடமி, ஏதாவது டைப் பண்ணுங்க, பண்ணுங்க பாப்பா. H1 டாக்குள்ள இதே மாட்டோம், H6 வரைக்கும் பண்ணுங்க, அடுத்து H2 டாக் போட்டு பண்ணுங்க, வெல்கம் டு அது அந்த வேட அப்படியே காப்பி பண்ணி டக்கு டக்கு பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து H2 ஒன்று போடுங்க, அப்புறம் H3 ஒன்று போடுங்க, அப்புறம் H4 ஒன்று போடுங்க, ஸ்க்ரீனை பார்த்து பண்ணுங்க, அடுத்து H5. H6 வரைக்கும் தான் உங்களால் போட முடியும், அதுக்கு மேலே போட்டால் அது அக்செப்ட் பண்ணாது. பாத்து பண்ணுங்க பாப்பா, இதுக்கு பேர் தான் ஹெட்டிங் டாக்ஸ், அப்படினா ஹெட்டிங் எலமெண்ட்ஸ். ஏன் எலமெண்ட்னு சொல்றோம்? ஏனா ஓபனிங் இருக்கு க்ளோசிங் இருக்கு. பண்ணிட்டு சொல்லுங்க. பண்ணியாச்சா? பண்ணிட்டீங்களா? இதுதான் ஓகே. இந்த லெஃப்ட் சைடில் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஆட்டோ சேவ் இப்படி டிக்கில் இருக்கணும் எப்பயுமே, ஏன்னா சேவ் பண்ணி தான் ரன் பண்ணணும், நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால தான் ஆட்டோ சேவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்பயுமே டிக்கில் தான் இருக்கணும், பண்ணுங்க. டிக்கில் இல்லைன்னா அது ஒரு கிளிக் பண்ணுங்க, டிக் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் தொடாதீங்க, இதை அது எப்பயுமே டிக்கில் தான் இருக்கணும். டிக்கில் இருக்கா பாருங்க, டிக்கில் இருக்கா, எப்பயுமே அது டிக்கில் தான் இருக்கணும். உங்களுக்கு என்னமாச்சு, டிக்கில் இருக்காமா நந்தினி, உங்களுக்கு பண்ணிட்டீங்களா? ஓகே கைஸ், நல்லா கவனிங்க. எப்பயுமே ரன் பண்ணாலும் நீங்க 100 தடவை நான் சொல்றேன் மிஸ்டேக் இதை பண்ணுவீங்க. இப்படி நடுவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி எப்போ ரன் பண்ணாலும் இப்படி நடுவில் கிளிக் பண்ணிட்டு F5 அமுக்குங்க, F5 ப்ரெஸ் பண்ணுங்க. F5 வருதா சார்? F5 ப்ரெஸ் பண்ணா வர மாட்டேங்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ இருக்குல்ல கீழே F5 சொல்லிட்டு அதை அமைக்கி F5 அமுக்குங்க. சில பேருக்கு இப்படி எடுத்தாதான் வரும், வருதா? F5 அமுக்கினீங்கன்னா இந்த மாட்ட கேட்குறதா? இதில் நீங்கள் குரோமையோ எட்ஜையோ உங்களோட விருப்பம், குரோமையே சூஸ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கும். குரோமை சும்மா கிளிக் பண்ணுங்களேன், அதுவே லோட் ஆகி அவுட் புட் வந்துருச்சா ஒரு ஒரு ப்ரௌசரில், வருதா? யாருக்கு ஒன்று வரல அவுட் புட்டு, கை தூக்குங்க சார். எனக்கு வரலன்னா கை தூக்குங்க. அப்போ HTML வந்து அவுட் புட் எதில் ரன் ஆகும்? ப்ரௌசரில் தான் ரன் ஆகும், புரிஞ்சா? புரியுதா?
இங்க மேல பாத்தீங்களா விக்னேஷ்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம டைட்டில அதுதான் செட் பண்ணிருக்கோம். இப்ப தெரியுதா டைட்டில் எதுக்கு போட்டேன்னு, அதே மாட்டம் வந்திருக்கா. இது ஏன் இது ஃபர்ஸ்ட் மட்டும் பெருசா வந்திருக்கு, கடைசி இருக்கிறது குட்டியா இருக்கு? ஏன்னா டேக், ஒவ்வொரு டேக் அப்படிதான் எடுக்கும். புரிஞ்சா? யாருக்கா டவுட் இருக்கா எப்படி ரன் பண்ணணும்ட்டேன்? ஓகே, ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நான் டைம் தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொரு கஸ்டமர் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? நியூ ஃபைல் கொடுத்து வேற ஏதாவது ஒரு நேம் கொடுங்க, சும்மா page1.html சும்மா கொடுங்க. நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. இடையில எங்கெல்லாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, இது மட்டும் x1 y1 z1 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க page1.html கிரியேட் பண்ணிட்டு இதே மட்டும் கோட் அப்படியே அங்கே டைப் பண்ணுங்க பார்ப்போம். அங்கே வந்து எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா வெல்கம் டு HTML டுட்டோரியல் அப்படின்னு அவுட்புட் ஏதாவது ஒன்று வந்தால் போதும். பண்ணுங்க, கையோட இங்கே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாயிரும்ல. பண்ணிட்டு ரன் பண்ணுறப்ப என்னை பாருங்க ஃபர்ஸ்ட். கைஸ் இங்கே வசதி என்னை பாருங்களேன், எப்பயுமே இப்படி ரன் பண்ணிட்டீங்கன்னா இதை எப்படி க்ளோஸ் பண்ணிருந்தீங்க, ரன் ஆகிட்டு இருக்குல்ல, எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு எனக்கு இந்த இது மாதிரி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க சரிங்களா. க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணி கோட் எழுதுங்க, எழுதுங்க கோட் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு அவுட்புட்ல என்ன வரணும்னா வெல்கம் டு HTML டுட்டோரியல் அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரணும். அதை பார்த்து பார்த்து போடுங்க அந்த கோடை, இல்லைன்னா இங்கேயே கூட கோடை வச்சிருக்கேன், இங்கேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக கோடிங் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க நல்லா. அதை எப்படி ரன் பண்ணுவீங்க, அதே மாதிரி நடுவில் கிளிக் பண்ணிட்டு F5 அப்படினா ஃபங்க்ஷன் எம்கி F5 அம்க்கினீங்கன்னா சூஸ் பண்ணீங்கன்னா அவுட் புட் வரும். புரியல, கிரியேட் ஆக மாட்டேங்குதா? இது கிளிக் பண்ணீங்களா? சொல்ல சொல்ல பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டீங்களா? வருதா? உள்ள உள்ள பண்ணிட்டு என்டர் அமுக்குங்க, டைப் பண்ணிட்டு டாட் கஸ்டமர் போட்டு என்டர் அமுக்கினீங்கன்னா கிரியேட் ஆயிடும். கையோட இங்கேயே நான் பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். டைட்டில் அதே மட்டும் உங்க பேர் என்னெல்லாம் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க அவுட்புட் வருதான்னு. யாருக்கெல்லாம் வந்திருக்கு, வந்திருக்கா? சூப்பர்ப்பா. இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கப்பா, வேற ஒரு பேஜ் போட்டு அதுல என்ன பேர் எனக்கு வந்து அங்க என்ன வரணும்னா நல்லா போல்டா இருக்கிற மாட்டோம் ஒரு வேர்டு என்ன பண்ணலாம், உங்க பேர் போடுங்க, மை நேம் இஸ் பிரசாந்த் அப்படின்னு அவுட் புட் வரணும். போடுங்க பாப்பா, இன்னொரு இது கிரியேட் பண்ணுங்க, வேற ஒரு பேஜ் ரன் ஆகிட்டு இருக்குனா அதை ஆஃப் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் கோட் எழுதுங்க. ஓகே, அப்பதான் திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்றதுக்கு கரெக்டா வரும். இதுக்கப்புறம் பேஜ் 1.html கொண்டு போட்டிருப்பீங்க, அடுத்து பேஜ் 2.html, அடுத்து பேஜ் 3. இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்தடுத்து சரிங்களா.
நெக்ஸ்ட் டைம் வரப்போ கொஞ்சம் டைமுக்கு வந்துடுங்கம்மா, ஏன்னா அடுத்த செஷன் இருக்குது இன்றைக்கி. பாருங்கள் 2 மணி செஷனு, இப்போ நான் 2:30 வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரப்போ வாங்க, அப்போ தான் நிறைய நான் டீச் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு கிளாஸ்னால ஓகே. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் கனெக்ட் பண்ணால் அறிவிங்க, கனெக்ட் பண்ணுவீங்கள? இப்போ இடையில நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மண்டே அப்படி இல்லைன்னா டியூஸ்டே ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுற மாட்டம் இருக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே தான், சரிங்களா? 8 மணிக்கு மேலே தான் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்கள்ல, ஒரு மணி நேரம் தான் இருக்கும், சரிங்களா? 8:30 to 9:30 இல்லை 8 to 9, உங்களுக்கு நான் சொல்கிறேன், மெசேஜ் பண்ணுறேன். இல்லை 9 to 10, 10க்கு மேலே கிளாஸ் இருக்காது. இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டிங்களா? தெரிஞ்சிருச்சா எப்படி போனேன் என்னன்னு? ப்ராக்டிஸ் ஆயிடுச்சா? யாருக்கு இன்னும் டவுட் இருக்கு? போலாமா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமாப்பா, லாஸ்ட் பெஞ்ச் போலாமா எல்லாரும்? சரி, சூப்பர், நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன டீச் பண்ணிருக்கேன்? இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன டீச் பண்ணியிருக்கேன்னா? பேசிக் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து என்னன்னா எலமெண்ட்னா என்னன்னு சொல்லேண்ணா. எலமெண்ட்னா என்ன? எந்தெந்த டாகெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ க்ளோசிங் இருக்கோ அந்த டாகை எலமெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த பாடி, பாடி டாக், பாடி எலமெண்ட்டு, ஹெட் எலமெண்ட்டு, H1 எலமெண்ட்டு, புரிஞ்சா? ஓகே. ஸோ அப்புறம் வேற என்னன்னா, இதுலேயே இன்னொன்று இருக்கு, பி டாக்னு சொல்லுவாங்க. பீனா பேராகிராஃப் டாக்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன், இப்படி இப்படி பீன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 100,000 வேர்டை கூட நீங்கள் டைப் பண்ணாலும் உங்கள் அவுட்புட்டில் காட்டும், புரியுதா? ஒன்றும் இல்லை, நான் கூகுளில் நான் 100,000 வேர்டை நான் போய் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சும்மா கூகுள் ஓப்பன் பண்ணி ரேண்டமாக ஏதாவது ஒன்று போட்டு தூக்கி காப்பி பண்ணி நான் போட்டு வரேன் பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நான் சும்மா தமிழ் கவிதைகள் அப்படின்னு கூட நான் போடுறேன். தமிழோட கூட என்னால் நான் காப்பி பண்ணி போட முடியுமா? பார்த்துக்கோங்க, நல்லா கவனிங்க. இதில் என்ன அந்த வேர்டு வரல, இருங்க, ஏதாவது வேற ஏதாவது. ஒன்றும் இல்லை, ஏதாவது தமிழ் சாங் லிரிக்ஸ் தமிழ் போடும், தமிழ் சாங்ஸ் லிரிக்ஸ். கைஸ் இங்கே பாருங்க, இந்த வேர்டை நான் அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணிட்டேன்னா, இதில் போய் அந்த பேராகிராஃபுக்குள்ள போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, நீங்கள் போய் அவுட்புட் போய் பாருங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க. சென்ட்ரலில் அப்படி கிளிக் பண்ணி தான் ரன் பண்ணும், தெரியுமில? எங்கனாவது ஒரு இடத்துல அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். வந்துருச்சா தமிழ் வேர்டு? வருதா? பண்ணி பாருங்கள் பாப்பா, பண்ணி பாருங்கள். பி அந்த டேக்குள்ளே போடுங்க. பினா பேராகிராஃப் டேக் அப்படின்னு அர்த்தம். வந்துச்சாப்பா அவுட்புட்டு, தெரியுதா? ஒரு என்ன வேர்டுனாலும் என்ன லாங்குவேஜ்னாலும் எடுக்கும் இது. அதுக்காக தான் இது எக்ஸாம்பிளுக்கான காட்டுறேன். ஓகே, இதில் வேறு என்ன டாக்ஸ் சார் இருக்குது? ஸ்பெஷல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஒன்றும் இல்லை, இப்போ பி டாக்னு போட்டல, அதே மட்டும் இப்போ ஸ்பேனுன்னு போடலாம். ஸ்பேனுன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது, அதுலேயும் இதே மட்டும் வேர்டை தூக்கி போடலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பேனுன்னு இருக்குது, நோட் பண்ணி பாருங்கள். ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது, அதுவும் இதே மட்டும் சும்மா நார்மலாக வரும், அவ்வளோதான். ஓகே,
அப்ப பீன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு, ஸ்பான் சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு, எலமெண்ட்னு சொல்லுவாங்க, ஓப்பனிங் க்ளோசர். ஸோ இதுதான் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் போகலாமா, அடுத்த டாபிக் போகலாமா? இப்போ என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், எலமெண்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் இது மட்டும்லாம் அதுக்கு பேசிக்காக பார்த்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா HTML 5 ஆட்ரிபியூட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் HTML 5 ஆட்ரிபியூட்ஸ். இது இன்டர்வியூவில் அதிகமாக கேட்பாங்க, பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஆட்ரிபியூட்ஸ் என்ன சொல்லுவோம் ஓப்பனிங் டாக் அப்படின்னா என்னன்னா, ஒன்றுமே இல்லை கைஸ். ஆட்ரிபியூட்ஸுங்கிறது நிறைய இருக்கு. ஓகே, அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்னன்னா HREF ஆட்ரிபியூட். ஒன்றுன்னு போட்டு HREF அப்படின்னு போடுங்க. ஒன்றுன்னு போட்டு HREF அப்படின்னு என்னன்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. HREFனா என்னன்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். HREF ஒன்றுன்னு போட்டு HREF போட்டு ஒரு ஐபன் போட்டுட்டு ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். அதாவது ஆட்ரிபியூட்ஸ்னா ஸ்பெஷல் எலமெண்ட், அதுக்குள்ள ஓப்பனிங் டாக்ல போடுவோம். இது எழுதிட்டீங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா HREF. இதோட மீனிங் என்னது? ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். புரிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. இதை எதுக்கு சார் நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு பேஜை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்த பேஜ் வரணும். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லைவாக நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு வெப்சைட்டு, அந்த டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டு, சரிங்களா? இப்போ இது அந்த அபவுட்டஸை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வருதா? எப்படி வந்துச்சு? அங்கே தான் HREF யூஸ் ஆகுது. புரியுதா? அப்போ எதுக்கு நான் HREF படிக்கிறேன்? ஓகே, அப்போ பேஜ் ரீடைரக்ஷன் பர்பஸ்க்காக இதை நான் படிக்கிறேன். ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு? HREF அப்படின்னா என்ன? ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. அதை எப்படி சார் போடணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பேஜ், இப்போ நான் வந்து என்கிட்ட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு, இதுதான் என்னோட லேண்டிங் பேஜ். இந்த பேஜ்ல இருந்து நான் இப்போ இந்த பேஜுக்கு நான் போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி ஏன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போடணும். ஆங்கர் டாக் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஆங்கர் டாக்குக்குள்ள HREF அப்படின்னு போடணும். அப்போ ஆங்கர் டாக்ங்கிறது ஒரு எலமெண்ட், அதுக்குள்ள ஓப்பனிங் டாகில் தான் இந்த ஆட்ரிபியூட்டை போடணும். இப்போ தெரியாத தியரிட்டிக்கல் என்ன சொன்னேன், ஏன் ஓப்பனிங் டாக்குன்னு சொன்னேன்னு. இப்படி HREF-னு போட்டாலே உங்களுக்கே வரும். அங்கே இங்கே பாருங்க, திரும்ப நான் பண்ணுறேன், திரும்ப பண்ணுறேன், நல்லா பாருங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியுதா? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏ போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு நடுவில் வேணால் சும்மா கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் இதை போய் நான் ரன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. கோ டு நெக்ஸ்ட் பேஜ் இருக்கா? இதை நான் கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பேஜ் போகல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகணும்னா இந்த ஆங்கர் டாக்குக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு HREF அங்கே வருது பாருங்க. கர்சரால் அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சா? இந்த HREF-ங்கிறது என்னது சொல்லுங்கள்? ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸு. எதுக்காக இதை நான் போடுறேன்? அடுத்த பேஜ் வரணும். அப்போ எந்த பேஜ் உனக்கு வேணும்? எங்கிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் தான், அந்த பேஜ் 1.html-னு கரெக்டாக உள்ளே கொடுங்க, அங்கே வரும், சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். புரிஞ்சா? இப்போ போய் உங்கள் போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்களேன், இதை போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி லிங்காக மாறிடுது பார்த்தீங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அடுத்த பேஜ் வந்துருச்சா? அடுத்த பேஜ் என்ன சார் ஒன்றுமே இல்லை, அடுத்த பேஜில் போடுங்க, நான் கோட எழுதலை பாருங்கள், இருங்க நான் டக்கு டக்குன்னு போடுறேன் ஷார்ட்கட்டில். இதுக்கு வந்து டைட்டில் வந்து பேஜ் 1-னு வச்சுக்கிறேன், ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி டாகு, பாடிக்குள்ள H1-ல வெல்கம் டு பேஜ் 1.
வெல்கம் டு பேஜ் ஒன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்களேன் கைஸ், பேக் வந்துட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எப்பயுமே ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுங்க. இங்கே வருங்க, கோ டு நெக்ஸ்ட் பேஜ். வந்துருச்சு அடுத்த பேஜ் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் வருதான்னு பாருங்கள். இப்போ தெரியுதா ஹச்சரப் எதுக்கு படிக்கிறோம், எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு, ஆங்கர் டாக்னா என்ன அப்படி இப்படின்னு. ஆங்கர் டாக் எதுக்கு போகிறோம்னா நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு யூஸ் ஆகும். பண்ணுங்க, எல்லாம் நோட் பண்ணி வைங்க தெளிவாக. பண்ணிட்டேன்னா சொல்லுங்க. ஆ பண்ணிட்டீங்களா, சூப்பர்ப்பா. பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பேஜ் வந்துருச்சா, இந்த பேஜ் வந்து நான் திருப்பி பின்னாடி வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, பேக்குன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் வைங்க. இங்கே பாருங்க, இந்த பேஜில் போயிட்டு இந்த பேஜில் போயிட்டு இங்கே ஒரு ஆங்கர் டாக் வைங்க. இதில் வந்து எப்படி பேக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹோம்னு வச்சுக்கோங்க. ஹோம்னா எப்பயுமே ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் போய் ஆங்கர் ஹச்ரஃபில் என்ன அது இண்டெக்ஸ் டாட் கஸ்டமர் போடுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்களேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன், கோ டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. திருப்பி வரணும், அப்போ ஹோம் அமுக்குங்க, வந்துடும், அவ்வளோதான். இதுதான் ஃபால் பேக் மெத்தட். முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, பண்ணி பாருங்க. அடுதா சூப்பர், நோட்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ், உங்களுக்குமா டவுட் இருக்கா சொல்லுங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணி சொல்லுங்க, டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே ஆமா, புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இதெல்லாம் போய் அசைன்மெண்ட் கொடுப்பேன், வீட்டில் போய் பண்ணுங்க சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் போகலாமா கைஸ், இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு ஆங்கர் டாக், சாரி இது வந்து ஒரு கான்செப்ட். ஹச்ரஃப்ங்கிறது என்னது, ஒரு ஆட்ரிபியூட். ஓகே இப்போ அடுத்து என்னன்னா, சில வெப்சைட் பாருங்க கைஸ் இங்கே பாருங்களேன், இங்கே நல்லா கவனிங்க, இங்கே எல்லாரெல்லாம் பாருங்க. இப்போ நான் ஐஆர்சிடிசி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன், இது ஊருக்கே தெரிஞ்சது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, பார்த்துருக்கீங்களா இதா? இப்போ நான் இங்கே நான் உனக்கு கிளிக் பண்ணுறேன், நல்லா குத்து கவனிங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இந்த நான் பஸ்ஸை கிளிக் பண்ணுறேன், இந்த பஸ்ஸை கிளிக் பண்ணுடையமே எனக்கு ஓப்பன் ஆகுதா? அடுத்த பேஜ். ஓகே இப்போ நான் ஃப்ளைட்டை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுதா அந்த ஃப்ளைட்டுக்குரிய ஒரு வெப் பேஜ்? ஓகே இதுக்கு இதில் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? ஆனால் நம்ம இதை பாருங்களேன், நம்ம இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், நம்ம இதை பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுதா? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நியூ டேப்ல ஓபன் ஆகுதா, பாத்தீங்களா? இப்ப நம்ம இதை பாருங்க, நம்ம அவுட்புட் இது, கிளிக் பண்ணா எனக்கு அதே இடத்துல மாறுது. ஆனா அவனோட பாருங்களேன், கிளிக் பண்ணா எனக்கு நியூ டேப் ஒன்று ஓபன் ஆகி தான் ஓபன் ஆகுது. இது எதுக்காகனா, சப்போஸ் அவன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலனா பஸ் டிக்கெட்டை பார்ப்பான், டக்குன்னு ட்ரெயின் டிக்கெட் பார்ப்பான், டக்குனு இப்படியும் பார்ப்பான், டக்குனு ஃப்ளைட் டிக்கெட் பார்ப்பான். அது கம்ஃபர்டபுளுக்காக. நம்மளும் இது மாட்டா பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுதான் டார்கெட் ஆட்ரிபியூட். நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது ஆட்ரிபியூட் டார்கெட் ஆட்ரிபியூட். புரிஞ்சு படிக்கிறீங்களா? ஓகே இப்படிதான் படிக்கணும், புரிஞ்சா? டார்கெட் ஆட்ரிபியூட். அப்ப உங்க மேனேஜர் கம்பெனியில பக்கத்துல உட்காந்துட்டு, நம்ம எனக்கு என்னமா இப்படி வருதே, இது இப்படி நீட் டாப்ல வரணுமான்னு சொல்லுவாரு. நீங்க போய் உடனே என்ன பண்ணும், அப்படியே அசா இருந்தா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இப்படி கோடுல போயிட்டு, இப்போ இந்த கச்சரப்பை கிளிக் பண்ணாதானே அதே வேலை வருது. இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படி டார்கெட் டைப் பண்ணாலும் அங்கேயே வரும். இப்போ விஎஸ் கோட் எதுக்கு யூஸ் பண்ண இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கும், அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே அதில் அண்டர் ஸ்கோர் பிளாங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் முடிஞ்சு. இப்போ போய் பாருங்களேன், இப்போ பாருங்க, ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க பேங்க். ஓகே இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இதில் ஓப்பன் ஆகுதா? புரிஞ்சா?
நெக்ஸ்ட்ல ஓப்பன் ஆகுதா அங்க பாருங்க, திருப்பி கிளிக் பண்றேன், நெக்ஸ்ட் உள்ள ஓப்பன் ஆகுதா. இப்போ தெரிஞ்சா அவன் எப்படி பண்ணிருப்பான், அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டோமா, அவ்வளவுதான். அழகா நோட் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்க. அப்ப டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னா நியூ டேப்ல ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பண்ணி பாருங்க கையோட. ஓகேவாம்மா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, தெரிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் போகலாமா. அடுத்த ஒரு ஆட்ரிபியூட்டு இமேஜ், இது எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னன்னா என்னோட வெப்பேஜில் ஒரு இமேஜ் வரணும். ஓகே, ஸோ அப்போ அந்த இமேஜ் எப்படி சார் ஆரம்பிக்கிறது, இங்கே நல்லா கவனிங்க. இங்கே தான் நந்தினி என்னாச்சு, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதாகுது லேப்டாப்பு ஹேங் ஆகுதுன்னா மேபி மீட்டிங் இந்த 1 வீக் சும்மா தானே இருப்பீங்க, எப்படியா அப்டேட் பண்ணிடுங்க லேப்டாப்பை, சரிங்களா. ஏதாவது ரேம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ஒரு பார்த்துக்கு என்னன்னு பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கே இப்படி ஆகுதுன்னா பின்னாடி உங்களுக்கு நிறையா இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. சரி ஓகே, இங்கே பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அப்புறம் கூட பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட போங்க போகிறப்ப, சரிங்களா. நல்லா கவனிங்க, இப்போ நான் சொல்லித்தரப்படுறது என்னன்னா ஒரு இமேஜை எப்படி உங்கள் வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் எஸ்ஆர்சின்னு சொல்லுவோம். நோட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறேன், எப்பயுமே இமேஜுக்கு வந்து நீங்கள் உங்களோட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் டெஸ்க்டாப் ஃபோல்டர்னா உங்கள் ப்ராஜெக்டோட டெஸ்க்டாப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட் டைமில் ப்ராக்டிஸ் தானே க்ரியேட் பண்ணிங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கா நம்ம பண்ணது, இந்த கூட்டத்தோட கூட்டமாக நியூ கொடுத்து இங்கே நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா அது இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், வந்திருக்கா, பண்ணுங்க பாப்போம். இமேஜஸ் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. நந்தினி நான் சொல்றத நோட் பண்ணுங்களேன், நந்தினி கடையில போயிட்டு எனக்கு ஓஎஸ் பிளஸ் எஸ்எஸ்டி கார்டு அப்டேட் பண்ணுங்க, எஸ்எஸ்டி அப்படின்னு போடுங்க, ஓஎஸ் பிளஸ் எஸ்எஸ்டி கார்டு அப்டேட் பண்ணணும், எனக்கு வந்து கம்மியான இது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு முடிச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு, மேக்ஸிமம் 3000 கேட்பாங்கம்மா. இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் இதை வச்சு ஓட்டிடலாம் லேப்டாப்பை. ஓகே, அது வந்து கண்டிப்பாக ஒரு 3000 போனாலும் பரவாயில்ல, நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகிடும் லேப்டாப் டக்கு டக்கு டக்குன்னு, புரிஞ்சா, அதை மட்டும் பண்ணிடுங்க. வேறு யாருக்கெல்லாம் லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஃபில் பண்ணிங்கன்னா கடையில் போயிட்டு லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு எனக்கு ஓஎஸ்ஸையும் லேட்டஸ்ட்டு 10 இல்லைனா 11 ஓஎஸ் போடுங்க, எஸ்எஸ்டி கார்டை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்டி கார்டில் 2 இருக்குது, 250 GB 500 GB, 500 GBலாம் 4000 ரூபா வரும், இது நீ 2000 ரூபா தான் உங்களுக்கு வரும், சரிங்களா, 2000 2500 ரூபா கேட்பாங்க மொத்தம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அதை வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு ஓட்டிடலாம், அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு சம்பாரிச்சு அப்புறம் கூட புதுசு வாங்கிக்கோங்க, புரிஞ்சா. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய அட்வான்ஸான டெக்னாலஜியாக பண்ணுறப்ப தாங்காது, அடி ஆகும். இப்பயே சொல்கிறேன், ஒரு வாரம் டைம் இருக்கும், ஃபுல்லாக ஒரு நாள் தான் பண்ணி கொடுத்துருவோம், காலைல கூட தான் நைட்டு கொடுத்துருவான். ஓகே, பண்ணிடுங்க, அப்புறம் ஸ்லோவாகுது சார் சொல்லாதீங்க நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, சூப்பர், போகலாமா நெக்ஸ்ட்டு, க்ரியேட் பண்ணிட்டீங்களா, இமேஜஸுங்க ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், பண்ணுங்கள், பண்ணாதவங்க சொல்லுங்கள், இங்கே போய் தான் பண்ணணும், இப்படி போய் தான் பண்ணணும், புரிஞ்சா. இப்போ ஒரு இமேஜை கூகுளில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து யார் உங்கள் ஒரு ஆக்டர் இமேஜ், நான் இப்போ அஜித் குமார் அப்படின்னு போட்டு ஒரு ஆக்டர் இமேஜை நான் டவுன்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்குமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன், அந்த சேவ் பண்ணுறேன், எங்கே போய் சேவ் பண்ணணும், அந்த இமேஜஸுங்கள இங்கே பாருங்கள், சேவ் இமேஜஸ் இங்கே பாருங்கள், என்னோடய ஃபோல்டர் நேம் எங்கே இருக்குது, என்னோடய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக
ஜுக்குன் அகாடமியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், நான் டைம் தரேன். ஜுக்குன் அகாடமியில் என்னோடதில் நான் சொல்கிறேன், மார்ச் வீக்கெண்ட் பேட்சில் ஹஸ்டிமல் ப்ராக்டிஸ்க்குள்ளே இமேஜஸ்க்குள்ளே போயிட்டு தான் நேம் மாற்றிக்கோங்க. இமேஜ் ஒன்று அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. சேவ் ஆயிடுச்சா? இப்போ போய் வெரிஃபை பண்ணுங்கள். விஎஸ் கோடில் போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி பாருங்களேன், உள்ளே வந்திருக்கா? பண்ணுங்கள், இமேஜஸ் போடுங்க. அதே மட்டும் அதே மட்டும் ஒரு ஒரு ரெண்டு மூணு இமேஜை டவுன்லோட் பண்ணுங்கள் பாப்பா. டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போய் சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம் கிளாஸு. எப்படினாலும் பண்ணலாம். எனக்கு தேவை இந்த இமேஜஸ் இருக்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு இமேஜ் இருந்தா போதும். எனக்கு ஒரு ரெண்டு மூணு இமேஜ் வச்சுக்கோங்க, சும்மா பிராக்டிஸ்க்காக தானே. பண்ணிட்டீங்களா? யார் பண்ணல? பண்ணியாச்சாமா? நெக்ஸ்ட் போலாமா? நீங்க பிரசாத் பண்ணிட்டீங்களா? நீங்கம்மா மதுபிதா? நீங்க எல்லாரும் ஓகே தானம்மா? நந்தினி உங்களா? ஓகே தானே? சூப்பர். இங்க பாருங்க கைஸ் நல்லா கவனிங்க. இப்போ இமேஜ் எப்படி சார் டிஸ்பிளே பண்றது? என்கிட்ட இமேஜ் வந்துருச்சு, இதை நான் என் பேஜ்ல காட்டணும் அப்படின்னா இப்படி IMG சொல்லிட்டு ஒரு டேக் போடணும். இது வந்து எலமெண்ட் கிடையாது. ஏன்? ஏன்னா இதுக்கு க்ளோசிங் டாகே இல்லைல்ல. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வெறும் டாகுன்னு தான் சொல்லணும். இந்த இமேஜுக்குள்ள இப்படி SRCன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, SRCங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், எழுதிக்கோங்க. SRC அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அச்சரப் எப்படி பார்த்தோம், டார்கெட் பார்த்தோம்ல, அதுக்கடுத்து SRC. SRCனா சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த SRCக்குள்ள உன்னோட இமேஜ் இது எங்கே இருக்கு? என்னோட இமேஜ் எங்கே இருக்கு? இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்குல்ல, எப்படி போடுவீங்க? இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர் டைப் பண்ணாலும் அங்கேயே வருது பாருங்க. அதை அப்படியே கர்சரால சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள அதுவே கேட்குது பாருங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ போய் உங்கள் பேஜை போய் ரன் பண்ணி பாருங்களேன். எப்படி ரன் பண்ணணும்? சென்டர் அப்படி கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா வந்துருச்சா? செக் பண்ணி பாருங்க வருதானே. பண்ணிங்களா? வருதா? யாருக்கெல்லாம் வரல அவுட்புட்டு? எல்லாருக்கும் வருதுல? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா. கைஸ் இப்போ என்னன்னா, நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும். என்ன அசைன்மெண்ட்டுங்கிறது நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஃபஸ்ட்டு பேஜ் எப்பயுமே இண்டெக்ஸ் பேஜ் தான் இருக்கணும், அதை மாற்றக்கூடாது நேமு. அதுக்கு அடுத்த பேஜில் இருந்து இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு இதுதான் இண்டெக்ஸ் பேஜ்னால நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அஜித்தை வச்சுருக்கேன்னா, இப்போ எனக்கு வந்து ஓகே
ஓகே, இப்போ எனக்கு இந்த அஜித் இமேஜை கிளிக் பண்ணால் எனக்கு அஜித்துக்கு தேவையான அஜித்தில் அஜித் படத்தில் பிடிச்ச பாடலில் ஏதாவது ஒரு பாட்டு டிஸ்பிளே பண்ணுங்கள். அடுத்து கீழே விஜய் வச்சுக்கோங்க. விஜய் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த விஜய்ங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும். ஓகே, இந்த மாட்டாக நீங்கள் பண்ணணும், 10 இது பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் எஸ்ஆர்சின்னு இருக்குல்ல, இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதை எதுவுமே போகாது. பாருங்களேன், இப்போ கிளிக் பண்ணால் ஏதாவது போகுதா? அப்போ எனக்கு இமேஜை கிளிக் பண்ணாலே எனக்கு ஒரு பேஜ் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எங்கே க்ரியேட் பண்ணணும்? மேலே இதெல்லாம் இதில் போய் பண்ணிடுறாங்க. இமேஜில் இந்த இதில் பண்ணணும், அஜித் அஜித் டாட் HTML பண்ணிவிட்டு அதில் சும்மா அப்படி போட்டுக்கோங்க. அஜித்தை பற்றி நான் ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன், இதை உங்களுக்கு இப்போ சொல்லித்தர மாட்டேன், பின்னாடி சொல்லித்தரேன். H1 வந்து வெல்கம் டு அஜித் பேஜ், அஜித் அஜித் ஃபேவரட் சாங், சும்மா ஏதாவது போட்டுக்கோங்க. அஜித் அஜித்தை பற்றி எனக்கு பிடிச்ச சாங் ஏதாவது ஒரு பி டாக்லையோ இதில் ஒரு டாகில் அப்லோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? இங்கே நான் அஜித்தோட இமேஜ் வந்துட மாட்டோம், போட்டுக்கோங்க. எஸ்ஆர்சியில் இமேஜஸ் உள்ள புரியுதா கைஸ்? அடுத்து விஜய்னு ஒன்று பண்ணிக்கோங்க, விஜய் டாட், இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் தான், எப்படினாலும் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து விஜயை நான் பண்ணேன்னா விஜயை பத்தி எனக்கு வரணும். வெல்கம் டு விஜய் பேஜ், சும்மா ஏதாவது ஒண்ணு. இப்ப இண்டெக்ஸ் பேஜ் தான் எனக்கு மெயின். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஆங்கர் டாக்ல இதுக்கு கீழே இந்த இடத்துல இமேஜ் வேணா எடுத்துட்டு அஜித்னு வைங்க. ஓகே, ஆங்கர் டாக் பண்ணி அஜித் அப்படின்னு வச்சுக்கோங்க. அஜித்தை கிளிக் பண்ணா எனக்கு என்ன வரணும்? அச்சரப்புல எந்த பேஜ் போனோம்? அஜித் பேஜை கால் பண்ணி விட்ருங்க. எப்படி? அடுத்து விஜய்னு வச்சுக்கோங்க, விஜய் கிளிக் பண்ணால் எந்த பேஜ் போனோம்? விஜய் பேஜுக்கு போனோம். புரிஞ்சா? இப்போ போய் பாருங்க உங்கள் பேஜை இருக்கா, அஜித் விஜய்னு இருக்கா? இப்போ நான் அஜித்தை கிளிக் பண்ணேன்னா அஜித் பேஜ் வந்துருமா? இங்கே நான் பேக் வச்சுக்கோங்க, பேக் வந்தால் பேக் வந்துருமா? அடுத்து விஜய் கிளிக் பண்ணால் விஜய் பேஜ் வந்துருமா? இந்த மாட்டம் 10 பேஜ் பண்ணலாமா பண்ண முடியாதா? ஓகே, பண்ணலாம்ல, சூப்பர். இதில் இப்போ எனக்கு இந்த ஆங்கர் டாக் பக்கத்தில் இப்படி பிஆர்னு ஒரு ரெண்டு டைம் டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். பிஆர் பிஆர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை. அடுத்த லைன் வருதா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதெல்லாம் எடுத்து விட்றேன். நீங்கள் பிஆர் பிஆர்னு போட்டிங்கன்னா அடுத்தடுத்த லைனில் உங்களுக்கு இப்படி வரும், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் அப்படி நான் போடுறேன். இது மட்டும் ஒரு 10 இது போட்டுக்கோங்கப்பா, ஒவ்வொரு ஆக்டராக மாற்றிக்கோங்க. போய் பாருங்கள், அழகாக வருதா? இப்போ நான் வந்து இங்கே நான் வந்து சூர்யான்னு கிடைச்சோம், சூர்யா கிளிக் பண்ணால் சூர்யாவோட பேஜ் வரும். சூர்யா பிடிச்ச பற்றி இல்லை சூர்யா பற்றியோ ஒரு அழகாக நீட்டாக வரமாட்டோம். இந்த மட்டும் ஒவ்வொரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாராவது கிளிக் பண்ணால் எனக்கு ஒவ்வொரு பேஜ் வரணும். பேக் கொடுத்தா பேக் வந்துடணும், ஹோம் பேஜுக்கு வந்துடணும். ஹோம்னு கிளிக் பண்ணால் அந்த இண்டெக்ஸ் பேஜை கால் பண்ணி விட்ருங்க. இந்த மாட்டம் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம்ல. இந்த மாட்டம் இப்போ சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா ஒரு ரெண்டு பேஜ் மட்டும் எனக்கு ட்ரை பண்ணுங்க. இங்கே இன்றைக்கி இது வரைக்கும் செஷன் போதும். ஓகே, ஏன்னா ஒரே நாளில் அப்படி எல்லாமே கற்றுக்க முடியாதுல்ல. அடுத்த செஷன் உங்களுக்கு மண்டே இல்லை டியூஸ்டேல உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படியே அடுத்த கஸ்டமர்லாம் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கஸ்டமர்களோட CSS ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, எப்படி கலரிங் ஆட் பண்ணுறது, ஸ்டைலிங்காக அப்படியே போயிட்டா நெக்ஸ்ட் வீக் எண்டில் உங்களுக்கு கஸ்டமர் சேஸ் முடிஞ்சிடும், உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ண தெரியும். புரிஞ்சா? அப்படியே கொண்டு போய் கொண்டு போயிடுறேன் உங்களே. பண்ணுங்கள், இப்போ சும்மா ஒரு ரெண்டு மேஜ் மட்டும் எனக்கு பண்ணி எனக்கு காட்டுங்க. எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரப்போ கொஞ்சம் டைமை ஃபாலோ பண்ணி வாங்கம்மா. பார்த்தீங்களா, இன்றைக்கி 1 ஹவர் வேஸ்ட் ஆகிடுச்சு. 12 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் முன்னாடி வாங்க.